விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள மேல் வயலாமூர் கிராமத்தை தான் கார்த்திகேயன் வயது முப்பத்தி ரெண்டு இவர் ஒரு விவசாயி கடந்த பதினேழாம் தேதியன்று இரவு இயற்கை உபாதை கழித்துவிட்டு வருவதாக தனது மனைவியான சாந்தி வயது முப்பது என்பதுடன் கூறிவிட்டு சென்ற கார்த்திகேயன் அங்குள்ள ஏரியில் உள்ள ஒரு மரத்தில் தூக்கில் பிணமாக தொங்கினார் இது பற்றி தகவல் அறிந்ததும் ஆவலூர்பேட்டை போலீசார் விரைந்து சென்று கார்த்திகேயனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக்கல்லூரி கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கார்த்திகேயன் உடலில் காயங்கள் இருந்ததால் அவரை யாரேனும் அடித்து கொலை செய்து தூக்கில் தொங்குவிட்டு சென்றிருக்கலாம் என்று போலீசாருக்கு சந்தேகமும் ஏற்பட்டது எனவே சந்தேக மரணம் என்று போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தும் வந்தனர் அதில் அவரது மனைவியான சாந்தியின் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டு இதையடுத்து அவரிடம் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர் விசாரணையில்தான் சாந்திக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் அணியாலை காம்பாட்டு கிராமத்தை சேர்ந்த காம்பட்டு கிராமத்தை சேர்ந்த சின்ன பையனின் மகனான தங்கமணி வயது முப்பது என்பவருக்கும் கள்ள தொடர்பு இருந்து வந்துள்ளது இதற்கு இடையூறாக இருந்ததால் கார்த்திகேயனை கொலை செய்ததும் தெரிய வந்தது இதையடுத்து சாந்தி இவரது கள்ளக்காரனான தங்கமணி அவருடைய நண்பரான செம்பிலி சேர்ந்த சிங்காரத்தின் மகனான துரை என்கிற ராமச்சந்திரன் வயது இருபத்தேழு ஆகியோரை போலீசார் கைதும் செய்தனர் தங்கமணி போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தில் கூறியிருப்பது என்னவென்றால் சாந்தியின் அண்ணனான சசிகுமாரும் நானும் நண்பர்கள் கரும்பு வெட்டச் சென்ற கார்த்திகேயனும் எங்களுடன் வருவார் அந்த வகையில் மேல் வயலாமூர் கிராமத்துக்கு அடிக்கடி சென்று வந்ததால் எனக்கும் சாந்திக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது பின்னர் இந்த பழக்கம் எங்களுக்குள் கள்ளக்காதலாக மாறியது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் அணிவித்து வந்தோம் ஆனால் எங்களுடைய கள்ளக்காதலுக்கு கார்த்திகேயன் இடையூறாக இருந்தார் அவருக்கு தெரிந்துவிட்டதால் நாம் அடிக்கடி தனிமையில் சந்திக்க முடியாது என்றும் அவரை கொலை செய்து விடலாம் என்றும் சாந்தி கூறினார் இது தொடர்பாக நாங்கள் இருவரும் திட்டம் தீட்டினோம் கார்த்திகேயனை கொலை செய்து எனது நண்பரான துரை என்கிற ராமச்சந்திரனும் உதவியாக இருந்தார் அதன்படி கடந்த பதினேழாம் தேதி இரவு நானும் துரையும் மது அருந்தினோம் மேலும் மது வாங்கி கொண்டு மேல் வயலாமூர் ஏரிக்கும் சென்றோம் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தபடி இரவு பத்து மணிக்கு கார்த்திகேயனை ஏரிக்கு சாந்தி அனுப்பியும் வைத்தார் அங்கு அவருக்கு மதுவும் கொடுத்தோம் போதை தலைக்கு ஏறியதும் கார்த்திகேயனை அடித்தும் கழுத்தை இறுக்கியும் கொலையும் செய்தோம் பின்னர் இந்த கொலையை மறைப்பதற்காக அவரது லுங்கிலேயே கார்த்திகேயனை தூக்கில் விட்டு சென்றோம் கார்த்திகேயன் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக சாந்தியும் நாடகம் ஆனால் போலீசாரின் கெடுக்குபடி விசாரணையில் நாங்கள் சிக்கிக்கொண்டோம் இவ்வாறு அவர் கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்